அன்பு குழந்தைகளுக்கு சந்தா மாமாவின் இனிய வணக்கம். இன்று நாம் வெட்டு கிணறை சட்டென்று என்ற கதையை கேட்கப் போகிறோம். தர்மபுரம் ஜமீன்தாரர் தனக்கு பெயர் வரும்படி பார்த்து கொள்வாரே தவிர தம் ஜமீனில் உள்ள மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். ஒருமுறை அந்த ஜமீனில் ஒரு கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படவே ஊரார் ஒன்று கூடி ஜமீன்தாரரிடம் ஒரு கிணறு வெட்டி தரும்படி வேண்டினார்கள். அவரோ மசியவில்லை. அப்போது முருகன் என்ற அவ்வூர் இளைஞன் ஊராரிடம் பணம் வசூலித்து கிணறு வெட்டலானான். ஆனால் ஆழமாக வெட்டியும் பாறையாக இருந்தது. அந்த பாறையை தகர்க்க வேண்டுமானால் நிறைய செலவு செய்ய வேண்டும். அவனுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. ஒரு நாள் இரவு ஒரு டின் மண்ணெண்ணெயை எடுத்து போய் வெட்டிய கிணறில் பாறை மீது விட்டான். மறுநாள் அவ்வூரில் கிணறு வெட்டியதில் மண்ணெண்ணெய் வந்ததாக செய்தியை பரப்பினான். ஜமீன்தாரர் ஓடோடி வந்தார். கிணற்றில் இறங்கி மண்ணெண்ணெய் கசிந்திருப்பதை பார்த்துவிட்டு உடனே தன் ஆட்களை கொண்டு பாறையை தகர்த்து ஆழமாக வெட்டச் சொன்னார். அவர்கள் பாறையை தகர்த்து ஆழமாக வெட்டியதும் தண்ணீர் ஊற்றிலிருந்து குபுகுபு வென்று வந்தது. முருகனின் தந்திரத்தால் ஊரின் குடிநீர் பிரச்சனை தீர்ந்தது. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்ற திருக்குறளே இக்கதையின் நீதி. பிறருக்கு நன்மை ஏற்படுமானால் நாம் சொல்லும் பொய்கூட உண்மையாக கருதப்படும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.